மிருத்யுஞ்ஜயாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே அமிர்தேசாய சர்வாய மகாதேவாய தே நம. வேல் வேல் முருகா லட்சுமேல் முருகனுக்கிரகரோகரா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக மனிதருக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்குது. இப்போ எங்கேயாவது கடையில் போனாங்கன்னா, சார் இந்த மினி டிஃபன் ரொம்ப பிடிக்குமேன்னு வாங்க. இந்த மினி டிஃபனில் பார்த்தீங்கன்னா காம்போவாக எல்லாமே கிடைக்கும். மினி மீல்ஸ் அப்படின்னா காம்போவாக எல்லாமே கிடைக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இன்றைக்கி நான் சொல்லக்கூடியது ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். கணவர் வந்து நீண்ட ஆயுளோடையும் ஆரோக்கியத்தோடு இருக்கும், மனைவி வந்து என்னென்ன விஷயத்தை செயல்படுத்தணும். ஒரு பெண் வீட்டுக்கு வராங்க, வீட்டுக்கு வந்தோன்னா மகாலட்சுமியாக பாவிக்கிறாங்க. அதனால் டெய்லி வாசப்படி தொடச்சி சந்தன குங்குமம் இட்டுக்கணும், அது வாசப்படியில். அடுத்தது டெய்லி விளக்கேற்றணும். நம்பர் டூ, ராகுகால பூஜைன்னு சொல்லுவாள். இந்த செவ்வாய் வெள்ளியில் வரக்கூடிய ராகுகால டயத்தில் வீட்லேயோ அல்லது கோயில்லையோ விளக்கேற்றணும். நம்பர் த்ரீ, டெய்லி காலையிலையும் சந்தி வேலையிலையும் விளக்கேற்றுறது ரொம்ப முக்கியம். ஃபோர், குங்குமார்ச்சனை பண்ணி அந்த குங்குமார்ச்சனை நெட்டியில் இட்டுக்கிறது. ஃபைவ், வீட்டுக்கு முன்னாடி அந்த அவங்களுக்கு காகத்துக்கு சாப்பாடு வைக்கணும். ஒவ்வொரு அமாவாசை ஒவ்வொரு நாட்கள்லேயும் காகத்துக்கு முடிஞ்சால் சனிக்கிழமை நாள் கூட காகத்துக்கு எள்ளு போட்டு சாப்பாடு வைக்கணும். நம்பர் ஃபைவ். நம்பர் சிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்ப்பண காரியம்னு சொல்லுவோம். வருஷத்துக்கு ஒரு முறை தர்ப்பணம் பண்ணுறது நல்லது. நம்பர் சிக்ஸ், ஏன் சார் அந்த தவச காரியம் தானே சொல்கிறேன். ஆமாம், ஆனால் இது எப்படி கணவருடைய ஆயுள், வேற ஒன்றும் இல்லை, கணவனுடைய ஃபேமிலி, அந்த ஃபேமிலியோடைய விஷயத்தை நம்ம டேக் கேர் பண்ணிட்டோம்னா கணவருக்கு நல்லா இருக்கும்னு வாங்க. அடுத்தது குலதெய்வம், அந்த குலதெய்வத்தை நன்னா வேண்டணும். நம்பர் செவன். அடுத்தது கிராம தேவதைன்னு சொல்லுவாங்க, அதாவது அவங்கள பாரம்பரிய தெய்வம்னு சொல்லுவாங்க, அந்த பாரம்பரிய தெய்வத்தையும் நம்ம வந்து வேண்டிக்கணும். நம்பர் எயிட். நம்பர் நைன் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சுவாசினி பூஜை, அதை வருஷத்துக்கு இரண்டு முறையாவது ஆடி மாதம் தை மாதம் இதுவங்க சுமங்கலியை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வந்து அவங்கள பாவித்து அவளுக்கு சுமங்கலி பூஜைன்னு சொல்லுவாள், தம்பதி பூஜைன்னு சொல்லுவாள், அதை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நம்பர் நைன் சொல்லிவிட்டேன். நம்பர் டென் பார்த்துட்டோன்னா எப்போவுமே அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தில், குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளுமே முன்னின்று நடத்தணும். அதுவும் கோ பூஜை, பிரதோஷம், கிருத்திகை போன்ற விஷயங்கள்லாம் பண்ணிட்டாலே கிரகங்களுடைய வலு ஜாஸ்தியாயிரும், கணவருக்கு ஆரோக்கியம் உண்டாகி கொடுக்கும். இப்படி ஒரு பெண் தன் வாழ்நாளில் இந்த மாதிரி விஷயங்களை கடைபிடித்து கொண்டால் வாழ்வில் வெற்றி பெறும். மீண்டும் சந்திப்போம். வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகர. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ். நன்றி, நமஸ்காரங்கள்.